படுகொலைகள் கொள்ளைகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்கு. அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். போலீஸுக்கு மந்திரி யாரு? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் பலரும் என்ன சொல்றாங்க, அவருக்கு கீழே எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. அரசாங்கத்தின் மீது அவருக்கு கண்ட்ரோல் இல்லை, கட்சியின் மீது கண்ட்ரோல் இல்லை. ஆக அந்த மாதிரியா இருக்கிறவர் இந்த பொறுப்புல இருப்பாருன்னு சொன்னா இது தொடரும். இந்த மாதிரி வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா பெட்டர் ஃபார் ஸ்டாலின் டு ரிசைன். வேற ரெண்டாவது வகையே இல்லை. தலைவர்கள் நிர்வாகிகள் 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 4.5 கொலை, அதாவது மாதம் 131 கொலை நடந்திருக்கு. அப்படின்னா அது என்ன, சட்டம் ஒழுங்கு என்கின்ற பெயரே இல்லை. ஒரு அரசாங்கம் இருக்குங்கிற பயம் வந்து சட்டவிரோத நடவடிக்கை ஈடுபடுறவங்களுக்கு இல்லை. இது நடக்கிறது தான் பர்சனல் மோட்டிவ்னு பொறுப்பு இல்லாமல் பேசுறது எந்த விதத்தில் ஏற்படையுதுன்னு தெரியல. அதுவும் பாராளுமன்ற, ஆனால் அப்படி உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரியாக பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மோட்டிவாக இருந்தாலும் படுகொலைகள் கொள்ளைகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்குது. அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். போலீஸுக்கு மந்திரி யார்? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் பலரும் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து அவருக்கு கீழே எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு. அரசாங்கத்தின் மீது அவருக்கு கண்ட்ரோல் இல்லை, கட்சியின் மீது கண்ட்ரோல் இல்லை. ஆக அந்த மாதிரியாக இருக்கிறவர் இந்த பொறுப்பில் இருப்பார்னு சொன்னால் இது தொடரும். ஆகவே இந்த மாதிரி வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா பெட்டர் ஃபார் ஸ்டாலின் டு ரிசைன். வேறு ரெண்டாவது வழியே இல்லை. நேற்று குற்றவாளியை சுட்டு பிடிச்சதான் சொல்கிறாங்க, தாக்க வந்ததாக சொல்லி காவல்துறையினர், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நேற்றுக்கு அது பிடிக்கப்பட்டவர் இதில் ஈடுபட்டவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியா ஒழுங்காக சரண்டராக இருந்தால் சுட்டிருக்க வேண்டாம். அதனால் நேற்றைக்கு நடவடிக்கையை நான் வந்து வரவேற்பேன். காவல்துறை கண்டிப்பாக வந்து இதில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்துக்கும் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அது விரைவில் நடக்கணும். அப்போ தான் அடுத்து தப்பு பண்ணுறவனுக்கு பண்ணுற துணிச்சல் வராது. தலைவர்கள் நிர்வாகிகள் 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 4.5 கொலை, அதாவது மாதம் 131 கொலை நடந்திருக்கு. அப்படின்னா அது என்ன, சட்டம் ஒழுங்கு என்கின்ற பெயரே இல்லை. ஒரு அரசாங்கம் இருக்குங்கிற பயம் வந்து சட்டவிரோத நடவடிக்கை ஈடுபடுறவங்களுக்கு இல்லை. இது நடக்கிறது தான் பர்சனல் மோட்டிவ்னு பொறுப்பு இல்லாமல் பேசுறது எந்த விதத்தில் ஏற்படையுதுன்னு தெரியல. அதுவும் பாராளுமன்ற, ஆனால் அப்படி உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரியாக பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மோட்டிவாக இருந்தாலும் படுகொலைகள் கொள்ளைகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்குது. அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். போலீஸுக்கு மந்திரி யார்? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் பலரும் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து அவருக்கு கீழே எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு. அரசாங்கத்தின் மீது அவருக்கு கண்ட்ரோல் இல்லை, கட்சியின் மீது கண்ட்ரோல் இல்லை. ஆக அந்த மாதிரியாக இருக்கிறவர் இந்த பொறுப்பில் இருப்பாருன்னு சொன்னால் இது தொடரும். ஆகவே இந்த மாதிரி வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா பெட்டர் ஃபார் ஸ்டாலின் டு ரிசைன். வேறு ரெண்டாவது வழியே இல்லை. நேற்று குற்றவாளியை சுட்டு பிடிச்சதாக சொல்கிறாங்க, தாக்க வந்ததாக சொல்லி காவல்துறையினர், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நேற்றுக்கு அது பிடிக்கப்பட்டவர் இதில் ஈடுபட்டவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியா ஒழுங்காக சரண்டராக இருந்தால் சுட்டிருக்க வேண்டாம். அதனால் நேற்றைக்கு நடவடிக்கையை நான் வந்து வரவேற்பேன். காவல்துறை கண்டிப்பாக வந்து இதில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்துக்கு நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும்.
அது விரைவில் நடக்கணும். அப்போ தான் அடுத்து தப்பு பண்ணுறவனுக்கு பண்ணுற துணிச்சல் வராது. நல்லது. ஜெயச்சந்திரன், கோல்டன் டைமண்ட்ஸ், நவ் அட் பாலிகர்னை. Thank you.